வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் தொகுதி 2. அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பொருளியலை 4வது லெசன் அரசாங்கமும் வரிகளும். பேசுகிறவன் 184 எடுத்துக்கோங்க. அதில் அரசாங்கமும் வரிகளும் இதோட 2 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 195 எடுத்துக்கோங்க. அதில் கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடியலை. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வரி வரையறுக்க. பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. அதில் ரைட் சைடில் வரியோட 2வது பேரால் பாருங்கள், வரிகள் என்பது. அதிலிருந்து 3வது லைனில் கட்டணமே ஆகும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. குருவின ஒன்றுக்கான ஆன்சர். அடுத்தது 2வது, அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும். பேஜ் நம்பர் 187 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? அதில் ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா ரைட் சைடில், இந்தியாவில் அதிலிருந்து விதிப்பாகும். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. குறுகியவன 2க்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின், வரி முறையின் வரி கொள்கையை எழுதுக. பேஜ் நம்பர் 187, 188, 159 இருக்குது. 187 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? அதில் வரி விதிப்பு, அதிலிருந்து 5வது லைனில் விதி, சாரி வழிமுறையாகும். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 187 எடுத்துக்கோங்க. வரிகளின் வகைகள், அதிலிருந்து ஆகியவனமாகும். அதறி குறிச்சிக்கோங்க. அடுத்தது வருமான வரி. அடுத்தது சொத்து வரி குறிச்சிக்கோங்க. மறைமுக வரி குறிச்சிக்கோங்க. இதை ஹெட்டிங்லாம் குறிச்சிக்கோங்க. இதுதான் குருவினா 3க்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 4வது கொஸ்டின், வரிகளின் வகைகளை யாவை, எடுத்துக்காட்டுடன் தருக. பேஜ் நம்பர் 187 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? அதில் வரிகளின் வகைகள் இருக்கா, அதில் நேர்முக வரி, அதிலிருந்து ஆகியவன ஆகும். அது வரி குறிச்சிக்கோங்க. குறுகியவன 4க்கான ஆன்சர். அடுத்தது 5வது கொஸ்டின், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிறு குறிப்பு வரைக. பேஜ் நம்பர் 189 எடுத்துக்கோங்க. அதில் ஜிஎஸ்டி பேரா இருக்கா, பண்டங்கள், அதிலிருந்து கீழேருந்து 2வது லைனில் வருகிறது வரி குறிச்சிக்கோங்க. அடுத்தது இது, அதிலிருந்து ஆகும் வரி குறிச்சிக்கோங்க. அது கீ ஆகும் வரைக்கும் குருவின 5க்கான ஆன்சர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது கொஸ்டின், வளர் வீத வரி என்றால் என்ன. பேஜ் நம்பர் 189 எடுத்துக்கோங்க. அதில் ரைட் சைடில் பாருங்கள், கீழே இருக்க பேரா, அது ஃபுல், அதில் பாருங்கள் வளர் வீத, அதிலிருந்து மேலேருந்து 6வது லைனில் கணக்கிடப்படுகிறது. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது 7வது கொஸ்டின், கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன. பேஜ் நம்பர் 190 எடுத்துக்கோங்க. அதில் மேலே பாருங்கள், கருப்பு பணம் இருக்கா, அது கீழே கருப்பு பணம் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. குறுகியவன 7க்கான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின், வரி ஏய்ப்பு என்றால் என்ன. பேஜ் நம்பர் 191 எடுத்துக்கோங்க. அதில் ரைட் சைடில் கீழே பாருங்கள், 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வரி ஏய்ப்பு, அதிலிருந்து மறைத்தல், அது வரி குறிச்சிக்கோங்க. குறுகியவன 8க்கான ஆன்சர். அடுத்தது 9வது கொஸ்டின், வரி ஏய்ப்புக்கான சில காரணங்களை கூறுக. பேஜ் நம்பர் 191 எடுத்துக்கோங்க. கீழே இருக்கா லாஸ்ட் பேரால் பாருங்கள், ரைட் சைடில் கருப்பு, அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் 2வது பேரால் தலையிடுகிறது. அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. குறுகியவன 9க்கான ஆன்சர்.
அடுத்தது 10வது க்வெஸ்சன், வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? பேஜ் நம்பர் 192 எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாக்ஸ் இருக்கா, ப்ளூ கலர் பாக்ஸு, அது ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. குருவி நான் 10க்கான ஆன்சர். க்வெஸ்சன் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையலை. அதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன், பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளில் அரசின் பங்கினை விவரி. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 2வது க்வெஸ்சன், சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. ஆன்சர் பேஜ் நம்பர் 187, 188, 159 இருக்குது. இப்போ 187 எடுத்துக்கோங்க. அதில் வருமான வரி குறிச்சிக்கோங்க ஃபுல்லாக. அடுத்தது பேஜ் எடுத்துக்கோங்க. 188 சொத்து வரி குறிச்சிக்கோங்க ஃபுல்லாக. அடுத்தது மறைமுக வரி குறிச்சிக்கோங்க. ஒருவர் அதிலிருந்து அல்லார் வரி குறிச்சிக்கோங்க. அடுத்தது முத்திரை வரி குறிச்சிக்கோங்க ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. அடுத்தது அடுத்த பேஜில் சுங்க தீர்வை விதிக்கப்படுகிறது வரி குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் விரும்பினா 2க்கான ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3rd க்வெஸ்சன், ஜிஎஸ்டின் அமைப்பை எழுதுக. பேஜ் நம்பர் 189 எடுத்துக்கோங்க. கீழே இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் குறிச்சிக்கோங்க. விரும்பினா 3க்கான ஆன்சர். அடுத்தது 4வது க்வெஸ்சன், கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக. அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 90, 91 இருக்குது, எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் கருப்பு பணம் டாபிக் இருக்கா, அதில் கீழே அதிலிருந்து கருப்பு பணம்லேருந்து அடுத்த பேஜில் அமைகிறது வரி குறிச்சிக்கோங்க. விரும்பினா 4க்கான ஆன்சர். அடுத்த 5வது க்வெஸ்சன், பொருளாதார முன்னேற்றத்தில் வரி விதிப்பின் பங்கினை விளக்குக. பேஜ் நம்பர் 193 எடுத்துக்கோங்க. அதில் வரிகளும் முன்னேற்றமும் அந்த எட்டுக்கு இருக்கா, அது கீழே 2வது பேரால பாருங்கள். வளங்களை அதிலிருந்து கீழே முடியும் வரி குறிச்சிக்கோங்க. விரும்பினா 5க்கான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.